a lot. அமைதியும் சமாதானம் ஆறுதலும் தீருதலும் ஆரோக்கியமும் உங்களை ஆண்டுகொள்வதாக. அதற்காகத்தான் ஒரு ஆரோக்கிய மனதாய் வாழ்வது எப்படி, அதற்கான தெய்வ ஆலோசனை என்ன என்பதை குறித்தான். யார் மனம் திரும்பினவர்கள், நான் ஒரு காலில் பேசியிருக்கேன், ஆண்டவர் மனம் திரும்பி ஒரு வேண்டுகோள் விடுத்தா சோத்திரம். அப்போ மனம் திரும்பினவர்கள் மனம் ஆலோசனை மனதில் ஒரு நிரந்தர ஆரோக்கியமாய் சொஸ்த மனமாய் வாழ்வது ஆன ஆலோசனைகளைத்தான் தேவன் வேதம் ஆராய்ந்து வருகிறோம் இந்த அன்னதன தியானத்தில். இந்த நாளிலும் நாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு, அமைதியாய் வாழ்வதற்கு, சமாதானம் வாழ்வதற்கு, இன்னும் நிம்மதியாக வாழ்வதற்கு, ஏன்னால் சொஸ்தமான உடலுக்கு ஜீவன், சொஸ்தமான மனது, ஆரோக்கியமான மனது, நிம்மதியான மனது உடலுக்கே ஜீவன் உண்டாகிறது அல்லவா. அப்போ மனம் திரும்பிய மனதை உடையவர்களே சோத்திரம். ஏற்கனவே சோத்திரம் கவலைப்படாமல் இருக்கணும் என்பதை குறித்து நம்ம கடந்த காணொலியில் சிந்தித்தோம் அல்லவா. இந்த நாளிலும் சோத்திரம் ரோமர் 12:10 சிந்திக்க இருக்கிறோம். கவனிங்கள், சோத்திரம். சகோதர சிநேகத்தில் ஒருவனோடு பச்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொரு முந்திக் கொள்ளுங்கள், கனம் பண்ணுகிறதிலே முந்திக் கொள்ளுங்கள். இதை பாருங்க, கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் சமூகத்தை எங்கு பார்த்தாலும் பிரச்சனை. என்னையா பிரச்சனை சோத்திரம், என்னை மதிக்கிறது இல்லைங்க, என் மனைவனை மதிக்கிறதே கிடையாது, என் கணவனை மதிக்கிறதே கிடையாது, பிள்ளைகள் துளியங்களை மதிக்கிறதில்லை. பிள்ளைகளை சொல்லுறாங்க, ஐயா எங்களை பெற்றங்க எங்களை மதிக்க மாட்டுக்கிறாங்க ஐயா. அப்ப எல்லோருக்கும் மனதுக்குள்ளே தங்களை மதிக்க வேண்டும் என்ற விருப்பம் நோக்கம் இருக்கிறது, நியாயமான நோக்கம் தான், அது தவறான நோக்கம் அல்ல. பிறரடை மதிக்க வேண்டும் என்று நான் விரும்புவது நியாயம், ஆனால் இன்னொன்று பிறனை மதிக்கிற மாதிரி நான் வாழ்கின்றேனா, நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்வேன். நீங்கள் மதிக்க வேண்டும், என் குடும்பத்தார் உறவுகள் சோத்திரம் எல்லோரும் என்னை மதிக்க வேண்டும் என்று நான் வாழ்வது நியாயமா, அல்லது பிறர் மதிக்கும்படி நான் வாழ வேண்டும் என்பது நியாயமா? சார், பிறர் மதிக்கும்படி, பிறர் என்னை கனம் பண்ணும்படி சோத்திரம், என் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்கள்மார்கள், மருமகன், இப்படி இந்த உறவுகள் எல்லாம் என்னை மதிக்க வேண்டும் என்றால் சோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது, கனம் பண்ணுகிறதிலே, கணம் வாங்குறதுலன்னு சொல்ல, கணம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள், இதுதான் இருக்க பிரச்சனை சோத்திரம். அவர் என்ன பார்த்தாரு, ஸ்தோத்திரமே பண்ணல. அவரை போய் கேட்டேன், ஏன் அவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணல, அவர் எனக்கு பண்ணல, நானும் பண்ணல, இதுதானே பிரச்சனை. எங்க பார்த்தாலும் ஒருவர் கேட்கிறோம், ஏன் அவர் வருத்தப்படுறாரு, ஏன் ஏன் அவர் மதிக்கல, அவர் என்ன மதிச்சாருங்களா, இப்ப நாயங்க அவரை மதிக்கணும். ஆனா அது அதை அறிஞ்சுதான் இப்படி மனுஷன் பேசுவான், சாத்தோட வஞ்சகத்தாலே இப்படி ஒருவருக்கு உறவுல கசப்பு வரும், பிரிவு வரும், பேதகம் வரும் என்பதை அறிந்தான் பரிசுத்தம் பவுல் மூலமாக அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். கனம் பண்ணுங்கள், கனம் பண்ண என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். நாம பேசுறோம், கனம் வாங்கறதா ஏன் விருப்பப்படுறோம். வேதம் என்ன அழகான வதையா, என்ன தெளிவான உறுதியான பத்தியா, நீ பண்ணியா கணம், நாங்க அவங்க போய் நான் கணம் பண்ணுமா, பண்ணு, கணம் பண்ணு, முந்திக் கொள்ளு சொல்றது கத்த. என்னை விட ஒரு ஜூனியர், எனக்கு 70 வயசு, ஒரு 30 வயசுக்காரன் கனமன் 30 வயசுக்காரன் என்கிட்ட சொல்லல, அவர் எனக்கு சொல்லல, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் எனக்கு, நீ முந்து கனம் பண்ணு, நீ முந்து என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரிமலை ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் சாட்சியாக. நான் ஒரு திருச்சபைக்கு சென்ற போது ஒரு வாலிப பிள்ளைகள், ஒரு 10 ஆண்டுகள் முன் நடந்த ஒரு சம்பவம், அந்த திருச்சபையில் ஒரு 5-6 வாலிப பிள்ளைகள், நல்ல சொகுசான வீட்டு பிள்ளைகள், நல்ல அழகு பிள்ளைகள், அந்தஸ்தான பிள்ளைகள் சோத்திரம். அவர்களை பார்த்து நான் யோசிக்கிறேன், இதெல்லாம் திமிர் பிடிச்ச பிள்ளைங்க சோத்திரம், பெரியவங்களை மதிக்க தெரியாத பிள்ளைகளா இருப்பாங்க, அவங்க பாருங்க செல்வ சிறுக்கா வராங்க பாரு அப்படின்னு என் மனதுக்குள்ள இந்த எண்ணங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி அவர்கள் பக்கத்தில் வருகிறார்கள், நானும் பக்கத்தில் போய்விட்டேன் சோத்திரம்.
இந்த ஞாபக வருகிறது கணவனும் முந்திக் கொள்ளும் என்று சொல்லி ஸ்தோத்திரமா என்று ஜாப்சுவா சாதாரண ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் தான் செஞ்சேன். அந்த பிள்ளைகள் ஐந்தாறு பேரும் தட்டுமாறி தத்தெடுத்து சங்கல் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் நல்லா இருக்கிறீங்க நல்லா ஆண்டி நல்லா இருக்காங்களா வீட்டில் நல்லா இருக்காங்கன்னு கொலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுதுதான் யோசித்தேன், அப்போ நாம் இந்த ஸ்தோத்திரம் சொல்லாம போயிருந்தா நான் பிறகு என்ன சொல்லியிருப்பேன், அந்த பிள்ளைகளை கண்டு ஸ்தோத்திரமே செய்யல திமிரு பிடிச்ச பிள்ளைங்க என்னை கண்டு காணாமல் போயிட்டாங்க அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். அந்த பிள்ளைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாஸ்டர் வந்தாரு நம்ம சபைக்கு எங்களை பார்த்தாரு ஸ்தோத்திரமே சொல்லாம பரப்பா போயிட்டான்னு அதிக சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த நாளிலே நான் ஒரு சாதாரணமா ஸ்தோத்திரம் சொன்ன பிறகுதான் புரிஞ்சது அந்த கணம் பணிகளை முந்திக் கொள்ளும் போது அது எவ்வளவு வல்லமையாய் கிரியை செய்கிறது என்பதை உணர்ந்தேன். இப்ப பாருங்க, இங்க அந்த பிள்ளை சாதாரணமான பிள்ளைகள் ஒரு 20 வயசு உள்ள பிள்ளைகள், அப்ப எனக்கு 60 வயசு, அதான் 20 வயசு உள்ள பிள்ளைங்க, ஆனா நல்ல சுகுசான வீட்டு பிள்ளைங்க, பணக்கார வீட்டு பிள்ளைங்க, பட்டதாரி பிள்ளைங்க, சாத்திரம் அந்த மேலான தோற்றத்தை பார்த்து இவர்களெல்லாம் திமிர் கொடுத்தவர்கள் மதிக்காதவர்கள் என்றுதான் யோசித்தேன். ஆனால் வசனத்தின்படி நான் ஒரு முறை தோத்திரம் என்ற அந்த காரியத்தை அவர் பார்த்த உடனே அவ்வளோ சோத்திரம் சூழ்ந்து கொண்டார்கள். நல்லா இருக்கீங்க அங்கிள், ஆண்டி நல்லா இருக்காங்களா, வீட்டில் நல்லா நல்லா இருக்காங்களா என்று என்னை ஒரு 5 நிமிடங்கள் குழாவி குழாவி விசாரிக்கிறாங்க, என்னை கனமணினார்கள். அப்பொழுது நான் மட்டும் அந்த இடத்துல அந்த கணம் பண்ண முந்தி கொள்ளாமல் இருந்திருப்பேன். ஆனால் என் மனதில் காலமெல்லாம் திமிழ் பிடிச்ச பிள்ளைங்க, கணவன் தெரியாத பிள்ளைங்க, பெரியவங்க மதிக்க தெரியாத பிள்ளைங்க, அந்த அவங்க அந்த பிள்ளைங்களை வளர்த்து வச்சுக்கலாம் பாருங்க, இதெல்லாம் நான் பேசிக்கொண்டிருப்பேன். அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், அவர்களாம் பாருங்க ஊழியர் எங்களை கிராஸ் பண்றாரு அப்படி விடுக்கா போறாரு, ஒரு ஸ்தோத்திரம் இல்ல, அவருக்குள்ள ஹெட் ஐட்டு ஊழியக்காரங்க ஹெட் ஐட்டு அப்படின்னு அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா இது ரெண்டும் இல்லாதபடி நான் முந்தி கொண்ட ஸ்தோத்திரம் என்று ஒரே ஒரு ஸ்தோத்திரத்தை செய்த நிமித்தமாக அவர்கள் 5 நிமிடங்களுக்கு மேலாக என்னை பரிவோடு உபசரித்தார்கள், என்னை கனமணினார்கள். அப்ப புரிந்து கொண்டீர்களா இன்றைக்கு ஏன் மனதில் ஒரு ஆரோக்கியம் இல்லை சமாதானம் இல்லை? சோத்திரம். மாமனார் சொல்றார், என் மருமகன் என்னை மதிக்கவே இல்லை, சோத்திரம். மருமகள் சொல்ற, என் மாமனார் எங்கேயா என்னை மதிச்சாரு, சோத்திரம். இப்படிதான் பிள்ளைகளை கேளுங்க, ஏன் அப்பா அம்மா மதிக்க மாட்டீங்களா, அவங்க எங்களை மதிக்கிறதே இல்லை பாஸ்டர், அப்பா அம்மா ஏமா பிள்ளைய மதிப்பாங்க மாட்டீங்களா, அதுங்க மதித்து தொலைகிறார் நான் மதிக்கிறதுக்கு. ஆனால் இங்க வசனம் எவ்வளவு அழகாக தெளிவாய் உத்தியாசம் இருக்குது, முந்திக் கொள்ளுங்கள். அப்ப கணவனா இருந்தாலும் முந்திக்கணும், மனைவியா இருந்தாலும் முந்திக்கணும், பிள்ளைகளா இருந்தாலும் முந்திக்கணும், சீனியர் இருந்தாலும் முந்திக்கணும், ஜூனியர் இருந்தாலும் முந்திக்கணும். அப்ப ஒருவருக்கு என்ன அழகு வேணும் பாத்தீங்களா, இதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்க மனம் எவ்வளவு ஆரோக்கியமாய் வலுவாய் ஸ்திரமாய் நேர்த்தியாய் சோத்திரம் சொஸ்தமனமாக இருக்க போது அதை மத்த உடலுக்கு எவ்வளவு ஜீவன் வரப்போகிறது. ஆகவே சொஸ்தமன உடலுக்கு ஜீவன் என்றால் கணம் பண்ணுகிற காரியத்திலே முந்திக் கொள்ளுங்கள். அது குடும்பமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எங்குவா இருந்தாலும் சரி, என்ன ஜூனியரா இருந்தாலும் சரி, நீங்க ஒருவேளை வயதானவர்கள் இன்னைக்கு போல சின்ன பசங்களா இருந்தாலும் கணம் பண்ணுகளை முந்திக் கொள்ள கத்தவங்களுக்கு உதவி செய்வாராக, நீங்க அப்படி தீர்மானிப்பீர்களாக, அப்படி சோத்திரம் கற்று கை கொண்டு வாழ்வீர்களாக, கத்தவங்களை ஆசிரியப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தெய்வ ஆலோசனை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.